ரேடியோ எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மின்காந்த நிறைமாலையில் இருக்கிற மிக நீளமான அலைகள் இதுதான் ரேடியோ அலைகள். ஒரு நிலையத்திலிருந்து பெறுநருக்கு தகவல்களை எடுத்து செல்லுது, ஆனால் ரேடியோ அலைகள் தாமாகவே தகவல்களை எடுத்து செல்வது கிடையாது. அவையெல்லாம் மாற்றப்பட வேணும். அது எப்படி மாற்றியமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமிக்ஞை, ஒரு குறுக்கு ஒளி அலை கேரியர் அலையை மேல் எழுகிறது, அதை மாற்றும்படி கட்டாயப்படுத்துது. வானொலி நிலையங்கள் அவற்றின் கேரியர் அலைகளை மாற்றியமைக்க ரெண்டு வழிகள் இருக்குது. அலைவீச்சு பண்பேற்றம் அல்லது ஏஎம், அப்புறம் அதிர்வெண் பண்பேற்றம் எஃப்எம். ஏஎம் ரேடியோ ஒரு கேரியர் அலையை ஒளிபரப்புது, அது நிலையான அதிர்வெண்ணை பராமரிக்குது. அதே சமயம் மேலடுக்கு ஒளி அலை அதோடய வீச்சுகளை மாற்றியமைக்குது. அப்புறம் எஃப்எம் ரேடியோ ஒரு நிலையான அலைவீச்சை பராமரிக்குது. அதே நேரத்தில் அதிர்வெண் மேலடுக்கு சமிக்ஞையோட அடிப்படையில் இது மாறுபடும். ஏஎம் அப்புறம் எஃப்எம் ரேடியோ ஒளி அலைகளை ஒரு வகையான அனலாக் சிக்னல் உங்கள் ரிசீவருக்கு எடுத்து செல்லுது. நவீன டிஜிட்டல் ரேடியோ எண்களின் வடிவத்தை குறிப்பிடப்பட்ட டிஜிட்டல் சிக்னலாக தகவலை கொண்டு செல்லுது. மில்லியன் கணக்கான ரேடியோ அலைகள், ஒளி அலை சமிக்ஞைகள் அப்புறம் டிஜிட்டல் சிக்னல்களை சுமந்து சென்று ஒவ்வொரு நொடியும் உங்கள் ரிசீவரை அடையும். ரிசீவர் டியூனர் ஒரு குறிப்பிட்ட சமிக்ஞையை தேர்ந்தெடுக்குது, அதன் பெருக்கி அந்த சமிக்ஞையை பலப்படுத்துது. ஒரு டெமோடுலேட்டர் சிக்னலை கேரியர் அலையிலிருந்து பிரிக்குது. அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் சிக்னலை நீங்கள் கேட்கும் ஒளியை அலைகளாக மாற்றுது.